அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ கண்காணிப்பு விழிப்புணர்வு பேரணி. 4வது தேசிய மருத்துவ கண்காணிப்பு வாரம் பாளை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் கொண்டாடப்படுகின்றது. அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக மருத்துவ கண்காணிப்பு விழிப்புணர்வு பேரணி காலை 9 மணிக்கு நடைபெற்றது. கல்லூரி நுழைவு வாயிலில் தொடங்கிய இந்த பேரணி திருவனந்தபுரம் சாலை வழியாக வஉசி மைதானத்தை சுற்றி தெற்கு பஜார் லூர்துநாதன் சிலையை கடந்து நூற்றாண்டு மண்டபம் வழியாக மீண்டும் கல்லூரி நுழைவு வாயிலை வந்தடைந்தது. பேரணியை கல்லூரி முதல்வர் மலர்வழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கல்லூரி துணை முதல்வர் அப்துல் காதர் செயலாணி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர்கள் சுல்பி நிகார், கவிதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் மருந்துகளினால் ஏற்படக்கூடிய எதிர் விளைவுகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இப்பேரணியில் டாக்டர்கள் அன்புமலர், சுப்புலட்சுமி, ராஜராஜேஸ்வரி மற்றும் 250 சித்த மருத்துவ பட்ட மேற்படிப்பு மற்றும் பட்ட படிப்பு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ கண்காணிப்பு வாரம் நம்முடைய அரசு சித்த மருத்துவ கல்லூரி பாளையங்கோட்டையில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 13-23 வரை ஒரு வாரமாக இந்த ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது எதற்காக என்றால், மருந்து தயாரித்து நோயாளிகள் அதை பயன்படுத்தும் போது வேறு ஏதேனும் விளைவுகள் வந்தால் அதை கண்காணிப்பதற்காகவும் நோயாளர்களை அதிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் இந்த ஒரு அமைப்பினை ஆயுஷ் அமைச்சகம் ஏற்படுத்தி தொடர்ச்சியாக நம்முடைய நாடு முழுவதுமே இது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து இதனுடைய மொத்த இதனுடைய கண்காணிப்பு முழுமையுமே WHO கண்ட்ரோல்ல இருக்குது. நம்முடைய நாட்டிலும் சித்த மருத்துவம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதை அனைவரும் அறிவோம். இதில் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக கூடிக்கொண்டே வருகிறது. மக்களுடைய எண்ணம் இப்பொழுது முழுமையாக மூலிகை மருத்துவத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் பயன்படுத்தும் போது வேறு ஏதேனும் சிறு விளைவுகளும் கூட ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு பரிந்துரையின் பேரில் இந்த வாரம் இப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று ஒரு விழிப்புணர்வு பேரணி மாணவ மாணவியர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு சித்த மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.